ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திகை உலகம். இன்னைக்கு சுவையான கார்த்திகை ஸ்பெஷல் பொரிகடலை லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம கார்த்திகை உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறமா பொரிகடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பொரிகடலை உங்களுக்கு நமத்து போன மாதிரி இருந்துச்சுன்னா லட்டு செய்யறதுக்கு சரியா வராது. ஸோ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த பொரிகடலையை அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க மிக்சர் ஜார்ல போட்டு ஒரு அரை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வெல்லத்தை போட்டு திருப்பியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாத்தீங்கன்னா நான் நல்லா அரைச்சிட்டேன். இதுக்கப்புறமா நம்ம வெல்லத்தை போட்டு ஒரு சுத்தி எடுத்துக்கலாம். பொரிகடல மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்ல கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நெய்யை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். நெய் ஊற்றுறப்போ எல்லா நெய்யும் ஒன்றா ஊற்றி சூடு பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பண்ணி அதை அந்த மாவில் கலந்து லட்டு பிடிங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நெய் நல்லா உருகிடுச்சு. இப்போ நம்ம மாவில் ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக சூடாக தான் இருக்கும். சூட்டோடு நீங்கள் பிடிச்சாதான் லட்டு நல்லா வரும். கை பொறுக்கிற அளவு சூட்டோடு நல்லா பிடிச்சி எடுத்துங்க. லட்டு பிடிக்கிது பார்த்தீங்கன்னா நல்லா சூட்டோட பிடிங்க. அப்போ தான் நல்லா நிற்கும். அதே மாதிரி லட்டுவை நல்லா லைட்டாக பிடிச்சிடாமல் நல்லா ப்ரெஷர் கொடுத்து லட்டு உருண்ட மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. நல்லா ப்ரெஷர் கொடுத்து பிடிக்கிறப்ப தான் அது உடையாது. இதில் மாவு கொஞ்சம் இருக்கு. நீங்கள் அகைன் நெய்யை கொஞ்சம் சூடு பண்ணி இதில் ஊற்றி அதுக்கப்புறம் திருப்பியும் லட்டு பிடிக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் கை பொறுக்கிற அளவு சூட்டோடு இதை பிடிச்சாதான் அந்த மாவு நல்லா நிற்கும், லட்டுக்கு நல்லா வரும். மாவு ஆறினதுக்கப்புறமா நீங்கள் பிடிச்சிங்கன்னா அந்தளவு நிற்காது. ஸோ சூட்டோடவே நல்லா பிடிச்சி வச்சுருங்க. நம்மளோட சுவையான கார்த்திகை ஸ்பெஷல் பொரிகடலை லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லட்டு செய்யறது ரொம்பவே சிம்பிள். ரொம்ப ஷார்ட் டைம்ல நீங்க லட்டு செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்காக நீங்க கடையில போய் வாங்கிட்டு இருக்க தேவையே இல்லை. கார்த்திகைக்கு நீங்களும் இந்த லட்டுவை செஞ்சு முருகப்பெருமானை சிறப்பா வழிபடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.